சத்தி குட்டி இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த டேவை வந்து நான் மறக்கவே மாட்டேன் என்னோட லைஃப்பில் சதீஷ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பர்சனாக இருந்திருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும் நம்ம இதை சொன்னால் நம்ம ஹஸ்பண்ட் வந்து பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நான் வந்து சதீஷ்கிட்ட என்ன கேட்டாலும் அவன் வந்து பண்ணிடுவான் அப்போ பண்ண முடியலைனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணிடுவான் சதீஷ் ஹஸ்பண்டாக கிடைச்சதுக்கு நான் தான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு மருமகனாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து புது வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் என்னோட பர்த்டே கிஃப்ட்டாக நான் இதை வந்து நினச்சி கூட பார்க்கல பர்த்டேக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டுட்டே இருந்தான் எனக்கு என்ன கேட்கணும்னே வந்து தெரியல எதுவும் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா சதீஷ் வந்து இப்படி பண்ணுவான்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல நீ எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்வேன் நீ நல்லா ஹஸ்பண்டா இருந்திருக்க நல்ல மகனா நல்ல அப்பாவா இருந்திருக்க இப்போ நல்ல மருமகனாவும் இருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாங்க லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் மேரேஜ் அப்ப நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் எங்களோட மேரேஜே வந்து நடந்துச்சு நிறைய பேர் எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சதீஷ் மாதிரி தான் எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு அதெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி

தானே இதுவும் உன்னோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து சதீஷ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு லோன் போட்டு தான் இந்த ஹவுஸே வந்து நாங்க வாங்கியிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த பர்த்டே நான் வந்து மறக்கவே மாட்டேன் ஏன்னா சதீஷ் வந்து அந்த வீடியோலயே வந்து சொல்லியிருப்பான் இந்த வீடு வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்ப சொல்லும் போதே வந்து எனக்கு ரொம்ப அழுகியா வந்துருச்சு அதுக்கப்புறம் மாமா வந்து உனக்கு இல்ல இந்த வீடு இது வந்து உங்க அம்மா அப்பாக்கு தான் நாங்க வந்து வாங்கியிருக்கோம்னு சொன்னாங்க என்னால வந்து அப்ப அந்த அந்த எமோஷனல வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் அழுததெல்லாம் வந்து ஆனந்த கண்ணீர் பண்ணியிருந்தா நீங்க வந்து அந்த வீடியோ பார்க்கலாம் நான் வந்து பின் கமெண்ட்ல வைக்கிறேன் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு இந்த சர்ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபுல் வீடியோ வந்து பாருங்க சதீஷ் வர்ம சேனல்ல வந்து நாங்க போட்டிருக்கோம் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ண ஹாப்பில எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிட்டோம் மார்னிங் ஏழு மணிக்கே எந்திரிச்சு வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இந்த சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு அடுத்த நாள் தான் தீபாவளி இந்த ஹாப்பிலே வந்து தீபாவளியும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணேன் நீங்க எப்படி தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க இந்த கிஃப்ட் எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்க